எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க தெரியல தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற சமையல் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து 5-6 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உருளைக்கிழங்கு, தோல் சீவி வச்சுக்கோங்க பச்சையாகவே, ஒரு வெங்காயம், ஒரு முட்டை, சனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை சீவிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி காய் சீவுறது இருக்குல்லையா உங்கள் வீட்டில், அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து சீவிக்கலாம். பெரிய பல்ல சீவக்கூடாது, சின்ன பல்ல தான் சீவணும். இப்போ சீவிக்கலாம். இப்போ இந்த துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கில் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். மீடியம் சைஸ் கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆன பிறகு இந்த உருளைக்கிழங்குக்கு தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபைல் எடுத்துகிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா வந்து புழிஞ்சிருங்க. அதில் அந்த உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்து புழிஞ்சிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குல இருக்க எல்லா தண்ணியும் நல்லா ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம இந்த ஒரு வெங்காயத்தை வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்யலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து செய்யாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வேகாமல் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.